தமிழ் சினிமாவில் ஒரு சிலரோட வாழ்க்கையை ரொம்ப அபத்தமாகவே காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதில் முக்கியமான ஒரு தொழில்னா வெட்டியான் தொழில் மாமனிதன் படத்தில் துபாயில் வேலை செஞ்சுட்டு திரும்ப வர்ற கவுண்டமணி இறந்து போன அவங்க அப்பாவை அவரே சுடுகாட்டில் கொண்டு போயிட்டு அடக்கம் செய்வார் இதனால் அந்த ஊர் வெட்டியான் கோவிச்சுக்கிட்டு ஊற விட்டு போயிற ஊர் மக்கள் பஞ்சாயத்தை கூட்டி கவுண்டமணியவே வெட்டியான் தொழிலை பார்க்க சொல்லிடுவாங்க ரயில் விபத்தில் ஐநூறு பிணம் விழுந்துருச்சுன்னு செய்தி வரும்போது ஆகா நம்ம துபாய் போக பணம் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுற மாதிரி வடிவமைக்கப்பட்டு இருக்கும் கவுண்டர் கதாபாத்திரம் அடுத்ததாக வி சேகர் இயக்கத்தில் சிவக்குமார் கவுண்டமணி செந்தில் நடித்து வெளியான ஒன்னாக இருக்க கற்றுக்கணும் படத்தில் வெட்டியான் வேலை செய்கிற சுடலைன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் கவுண்டமணி தன்னோட பையன் டாக்டராக ஆசைப்படும்போது வேணாம் மனுஷங்க பொழைச்சா நம்ம பொழப்பு ஓடாதுன்னு சொல்லுவார் படத்தோட இறுதியில் கவுண்டரோட மகனே இறக்க அந்த பிணத்து மேலே பணம் வைக்காதீங்கன்னு சொல்லியாலும் சுடலை கதாபாத்திரம் அடுத்ததாக பிறகுன்ற படத்தில் வடிவேலு நடித்த சமரசம் கதாபாத்திரம் கடகண்ணிக்கு வந்து மக்களோட மக்களாக கலந்தாதான் நல்லா இருக்குன்னு மயான தொழிலாளர்களோட தனிமை மனநிலையை ஒத்த வரியில் சொல்லிட்டு போயிருப்பார் வடிவேலு வியாபாரம் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்க தொழில் எப்படி இருக்குன்னு கேள்வியான்னு சொல்லுவார் வடிவேலு அந்த படத்துலேயும் அதிக பிணங்கள் வந்ததால் அவங்க அப்பா சந்தோஷப்பட்டதாக ஒரு வசனம் வரும் இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போயிட்டு ஸ்பைடர் படத்தில் பெரிய அக்கப்போரே பண்ணியிருப்பாங்க ஏஆர் முருகதாஸும் எஸ்ஜே சூர்யாவும் ஒரு சீரியல் கில்லர் மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பாங்க சுடுகாட்டில் பலரோட அழுகைகளை கேட்டு பிறக்கிற குழந்தை சைக்கோவா மாறி எல்லாரோட அழுகையும் கேட்டு சந்தோஷப்படுறான்னு காட்டியிருப்பாங்க இந்த படம் வந்தப்ப எஸ்ஜே சூர்யா எவ்வளோ பாராட்டு வாங்கினாரோ அதே அளவு இந்த காட்சிகளுக்காக விமர்சிக்கப்பட்டார் ஏஆர் முருகதாஸ் பாலா இயக்குன பிதாமகன் படத்துலையும் சுடுகாட்டில் வேலை செஞ்ச விக்ரம் கதாபாத்திரத்தை அப்நார்மலாக காட்டியிருப்பார் பாலா நெஞ்சுக்கு நீதி படத்தில் பிணம் எரிக்கப்படும் இடத்துல கூட ஜாதி எப்படியெல்லாம் இருக்குதுன்னு காட்டியிருப்பார் அருண்ராஜ் காமராஜ் மலைவாழ் மக்களை கவர்ச்சி ஆட்டத்துக்கு மட்டுமே பயன்படுத்தின தமிழ் சினிமாவில் அவங்களோட அடிப்படை பிரச்சனை எப்படி ஜெய்பீம் காட்சிப்படுத்துச்சோ அதே மாதிரி சுடுகாட்டில் வேலை செய்கிற மக்களோட மனநிலையை சரியாக காட்சிப்படுத்த தமிழ் சினிமா தவறிடுச்சுன்னு சொல்லலாம்